வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சவுதி அரேபியாவிலேருந்து முக்கியமான ரெண்டு அப்டேட்ஸ் வந்திருக்கு. அந்த ரெண்டு அப்டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்சர் வழியாக உங்களோட ஒய்ஃபோட விசிட்டிங் விசாவை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறத ஒரு அப்டேட்டும், ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுதி அரேபியாவில் டாக்ஸி ஓட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கான ஒரு அப்டேட் தான். இந்த ரெண்டு அப்டேட்டும் சவுதி கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதான் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ பாருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு சவுதி எம்எல்பி. அதாவது சவுதி அரேபியாவில் நீங்கள் டாக்ஸி ஓட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி, அதாவது டிஜிஏ, அவங்க என்ன அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க செகண்ட் பேஸ் அப்படின்னு ஒன்று ஆட்டோமேட்டிக்காக மானிட் பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, எந்த வயலன்ஸும் நடக்காமல் இருக்க, இப்போ நீங்கள் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்ருக்கீங்க, இல்லை இது பேப்பர் இல்லை, சரியான பேப்பர் இல்லை, வண்டியோட பேப்பர் எக்ஸ்பிரி ஆகிட்டு, இதெல்லாம் எப்பொழுதும் உங்கள் கையால் செக் பண்ணுவாங்க. போலீஸ் மறைச்சி செக் பண்ணி அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. ஆனால் இப்போ வந்திருக்க புது அப்டேட் படி அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கண்காணிக்கப்படும், அதுக்கான செகண்ட் ஃபேஸை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற சவுதி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதாவது முன்னாலாம் போலீஸ் வந்து இந்த பக்கம் இங்கே பார்த்தாங்க செக் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு அப்படின்னா இப்படி போயிடுவோம். ஸோ ஏன்னா இது இப்போ ஆட்டோமேட்டிக்காக வர்றதால எங்கே பண்ணாலும் மாட்டிக்கிற நிலமை வந்துடும். ஸோ அதனால் எந்த கரெக்டான ப்ராப்பர் டாக்குமெண்ட் வச்சு டாக்ஸி ஓட்டுறவங்க டாக்ஸி ஓட்டுங்க, அப்போ தான் நம்ம எந்த வயலன்ஸும் இல்லாமல் எந்த ஃபைனும் இல்லாமல் கொஞ்சம் சர்வே பண்ண முடியும் சவுதி அரேபியா. ஆனால் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக செக் பண்ண ஆரம்பித்தாங்க, இது எல்லாருக்கும் தெரியும், எல்லா இடத்துலையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுவும் இல்லாமல் இப்போ ஆட்டோமேட்டிக் மிஷின் வேறு வர்றதால இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் டாக்குமெண்ட் இல்லாமல் டாக்ஸி டிரைவர் இருந்தீங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா யாரும் ஓட்ட வேண்டாம். அடுத்து ரெண்டாவது அப்டேட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது உங்கள் ஒய்ஃபு இப்போ சவுதி அரேபியாவில் கூட்டு வந்திருக்கீங்க, இல்லை நான் கூட்டு வரணும்னு நினைக்கிறேன், இல்லாட்டி நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், விசாஸ்லாம் ரெடி பண்ணிட்டேன், ஆனால் விசா இருக்குது, அந்த கொரோனா டைமில் எனக்கு கூட்டு போட முடியல, நான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது? இப்போ என் ஒய்ஃப் வந்து 3 மாதம் ஆகுது, அவங்களோட இன்னும் 3 மாதத்துக்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க. அதுக்கு வந்து அப்சர் அவங்க அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் என்ன அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் ஒய்ஃபோட விசிட்டிங் விசாவை நீங்கள் உங்கள் அப்சர் வழியாகவே போய் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிமாரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. சரி அது எப்படி ப்ரோ அப்டேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் அப்சரை ஓப்பன் பண்ணிக்கணும். உங்கள் அப்சர் ஓப்பன் பண்ணோன்னா மை சர்வீஸ் அப்படின்னு ஒரு க்ரீன் கலர் வரும், அது உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் சர்வீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க, ஓகேங்களா? அதை கிளிக் பண்ண பிறகு நெக்ஸ்ட் பேஜில் பாஸ்போர்ட் அப்படின்னு வரும், அந்த பாஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணணும். அந்த பாஸ்போர்ட்டுங்க கிளிக் பண்ணோன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். அந்த நெக்ஸ்ட் பேஜில் தவசூல் அப்படின்னு வரும், ஓகேங்களா? தவசூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணணும். இந்த தவசூல்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, சூஸ் விசிட் விசா செக்டர் அப்படின்னு வரும், விசிட்டிங் விசா அப்படின்னு இருக்கும். ஏன்னா உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் தான் விசா கொடுத்துருப்பீங்க ஃபேமிலி விசாவில். ஸோ அதனால் நீங்களே பண்ணலாம், உங்கள் ஸ்பான்சரில் எடுத்தீங்கன்னா நீங்களே பண்ணலாம். இந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு உண்டு. தவசூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா விசிட்டிங் விசா செக்டருக்கு வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ண பிறகு எக்ஸ்டெண்ட் விசிட்டிங் விசா அப்படின்னு வந்துடும். ஸோ அந்த எக்ஸ்டெண்ட் விசிட்டிங் விசா அப்படின்னு வந்திருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணணும். இதே போல் தான் அந்த ஃபார்ம் இருக்கும், பேர், ஐடி நம்பர், மொபைல் நம்பர், செக்டர், சர்வீஸ் அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் எந்த காந்துக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு பெரிய பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த பாக்ஸில் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க டாக்குமெண்ட் அட்டாச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்கள் விசா காப்பியோ இல்லை அவங்க இக்காமா காப்பியோ, உங்கள்கிட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்கள், அட்டாச் பண்ணுங்கன்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி உங்கள் ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா, மேக்ஸிமம் அவங்க 1 வீக்குள்ளே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்கள் ஒய்ஃபோட ஃபேமிலி விசிட்டிங் விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கமாரி அப்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த வர அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப 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 சுலபமான ஈஸியாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதேமாரி நீங்கள் விசா உங்கள் கையில் இருக்கான ஒய்ஃப் இந்தியாவில் இருக்குது, நான் கூட்டு வர முடியல, அதையும் இதேமாரி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அப்சரில் போய் மை சர்வீஸு போய் விசிட்டிங் விசா
அப்படின்னு கிளிக் பண்ணோன்னே இது ஒரு ஃபார்ம் வரும். அந்த ஃபார்ம் அப்படியே ஃபில் பண்ணி சப்மிட் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிடும். இதே தான் விசாவில் உள்ள எல்லாருக்கும் செய்யணும். புது விசாவில் நான் எப்படி ப்ரோ என் ஒய்ஃபை கொண்டு வரது அப்படின்னா உங்கள் ஸ்பான்சர்லேயே நீங்கள் விசா அப்ளை பண்ணி அப்புறம் தான் உங்கள் ஒய்ஃபை கொண்டு வர முடியும். அது எப்படி அப்ளை பண்ணுறது, அது என்ன ப்ரொசீஜர், அது எவ்வளோ ஃபீஸு, எத்தனை மாதத்துக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங், கீப் சப்போர்ட் மை சேனல்.